Honorable Risar Badruddin. Rahman Rahim, இந்த உயர் சபையிலே வாரான இந்த விவாதத்திலே கலந்து கொள்ள கிடைத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறியவனாக. சுதந்திர இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அமையப்போகின்ற நமது அரசியல் யாப்பு திருத்தத்திற்கான விடயங்களை பற்றி பேசுவதிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் தொடர்பாக கருத்து பரிமாறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உங்கள் எல்லோரது மேலான கவனத்திற்கும் என்ன உள்ளத்தில் இருந்த சில விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். கௌரவ தலைவர் அவர்களே, 1947 இந்த நாட்டிலே பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட சோல்பரி யாப்பு, அதன் கீழ் 1948 நமது நாடு சுதந்திரமடைந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும். இலங்கை சுதந்திரமடைந்த பொழுது சுதந்திர இலங்கையின் ஆட்சி தலைவர்கள் ரெண்டு பிரதானமான சவால்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது. முதலாவதாக, ஏறத்தாழ 443 வருடங்கள் போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்ற காலனித்துவ ஆட்சியாளர்களால் நமது நாடு அடிமைப்படுத்தப்பட்டு எமது நாட்டின் தேசிய பொருளாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. எமது பொருளாதார வளங்கள் சுரண்டப்பட்டு வறுமை, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமது நாடு முகம் கொடுக்க நேர்ந்ததால் நமது நாட்டின் தேசிய பொருளாதாரத்தினை கட்டியெழுப்புகின்ற ஒரு பாரிய சவால் சுதந்திர இலங்கையின் எமது தலைவர்களுக்கு ஏற்பட்டது. மறுபுறமாக இந்த நாட்டை இறுதியாக ஆட்சி செய்த ஆங்கிலேயனுடைய பிரித்தாளும் கொள்கை காரணமாக இந்த நாட்டின் பிரதான இனங்களிடையே முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டன. குறிப்பாக சிங்கள தமிழ் இனங்களிடையே தோற்றம் பெற்ற முரண்பாடானது சோல்பரி ஆணைக்குழுவினர் முன்னிலையில் சாட்சியமளித்த அப்போதைய தமிழ் மக்களின் தனிப்பெரும் தலைவராக கருதப்பட்ட அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் 50-50 கோரிக்கையை முன்வைக்கும் அளவுக்கு இந்த முரண்பாடுகள் வளர்ச்சியடைந்திருந்தது. இதன் காரணமாக இந்த நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு பாரிய அளவில் குலைக்கப்பட்டிருந்ததால் இனங்களுக்கிடையிலே தேசிய ஒருமைப்பாட்டினை கட்டியெழுப்புகின்ற மற்றுமொரு பாரிய சவாலும் அன்றைய தலைவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சுதந்திரம் கிடைத்து 67 பூர்த்தியான பின்னரும் இன்று கூட இந்த நாட்டின் நிலையான பொருளாதார அபிவிருத்தியை பற்றியோ இனங்களுக்கிடையிலான மீன் நல்லிணக்கத்துடன் கூடிய தேசிய ஒருமைப்பாட்டினை கட்டியெழுப்பதை பற்றியோ நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? தொடர்ச்சியாக எங்கோ ஒரு பாரிய தவறு விடப்பட்டிருக்கிறது. 1947 நடந்து வந்த சோல்பரி யாப்பானது பிரித்தானியரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒன்று என்பதால் அதில் பல குறைபாடுகள் இருந்ததை மறக்க முடியாது. பல இன, மொழி, மத, கலாச்சாரங்களை கொண்ட இந்த நாட்டின் பன்மைத்துவ தன்மைகளை முழுமையாக உள்வாங்கி அந்த யாப்பு உருவாக்கப்படவில்லை. இந்த நாட்டின் எந்த ஒரு இனத்தினரையும் அது திருப்திப்படுத்தியிருக்கவில்லை. அந்த யாப்பின் 29வது சரத்தின் 2வது உபபிரிவின் மூலம் சிறுபான்மையினருக்கு அதிக சலுகைகளும் சிறப்புரிமைகளும் வழங்கப்பட்டதாக பெரும்பான்மையினர் ஒரு புறமும் குற்றம் சாட்ட, மறுபுறம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒற்றையாட்சியினை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இந்த நாட்டிலே சிங்கள பேரினவாதத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக சிறுபான்மை இனத்தவர்கள் குறிப்பாக இந்த நாட்டின் தமிழ் சமூகம் குற்றம் சாட்டியது. இதன் காரணமாக ஆரம்பம் தொட்டே இந்த யாப்பு முழுமையாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் எல்லா தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த யாப்பு அன்றுகூறிய தமிழ் தலைவர்கள் 1949 தொடக்கமே தமிழரசு கட்சியின் தலைவரான எஸ்ஜேவி செல்வநாயகம் போன்றோரால் இந்த நாட்டிலே சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி முறைமை ஒன்று உள்வாங்கப்பட வேண்டும் என்று பலமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த களம் இதற்கு களமமைத்து கொடுப்பது போல சுதந்திரத்தின் பின்னர் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சியும் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசாங்கங்கள் அறிமுகம் செய்த சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான சில கொள்கைகளும் சட்டத்திட்டங்களும் வழிவகுத்து கொடுத்ததை நாம் மறுக்க முடியாது. 1948-49 அறிமுகம் செய்யப்பட்ட இந்தியா பாகிஸ்தானிய குடியிருப்பாளர் மற்றும் பிரஜா உரிமை சட்டம் என்பவற்றின் மூலமாக 1,000,000 மேற்பட்ட இந்திய தோட்டத் தொழிலாளர்கள் குடியுரிமை, வாக்குரிமை என்பன பறிக்கப்பட்டமை, திட்டமிடப்பட்ட அடிப்படையிலே வடகிழக்கு மாகாணங்களிலே மேற்கொள்ளப்பட்ட பெரும்பான்மை இனத்துடைய குடியேற்றங்கள், 1956 கொண்டுவரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம், 1972 கொண்டுவரப்பட்ட பல்கலைக்கழக அனுமதி தரப்படுத்தல் முறை போன்ற சிறுபான்மை மக்களின் உரிமை போராட்டங்களை மேலும் வன்மைப்படுத்தியது. 1956 காலிமுகத்திடலில் தமிழ் தலைவர்கள் தனி சிங்கள சட்ட மூலத்துக்கு எதிராக சத்தியாகிரகம் மேற்கொண்ட பொழுது தாக்கப்பட்டார்கள். 1958 ஸ்ரீலங்கா
ஸ்ரீ குலப்பத்திலே ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டமை போன்ற சம்பவங்கள் தமிழ் தலைவர்களின் அகிம்சை ரீதியான போராட்டத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்தது. சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், ஊர்வலம், கடையடைப்பு, ஹர்த்தால்கள், ஒத்துழையாமை இயக்கம் என்ற அகிம்சை ரீதியான போராட்டங்களையாவும் அரச பயங்கரவாதத்தின் மூலம் அடக்கப்பட்ட வரலாறுகளை நாங்கள் இன்று கண்டிக்கிறோம். 1948 தொடர்ந்து 1952, 1956, 1960 மற்றும் 65 போன்ற ஆண்டுகளில் இடம்பெற்ற ஒவ்வொரு பொது தேர்தலின் போதும் சோல்பெரி யாப்பினை மாற்றியமைப்பதற்கான 3-2 பெரும்பான்மையை எந்த ஒரு அரசும் பெற்றுக்கொள்ளவில்லை. சுதந்திரமடைந்த பின்னர் 1970 22 ஆண்டுகள் அந்நியரால் எழுதப்பட்ட யாப்பினை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு எமது அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வான உட்பட்டு எம் முன்னோர்கள் தோல்வி கண்டார்கள். 1957 பண்டா செல்வா உடன்படிக்கை, அதன் பின்னர் 1965 டட்லி செல்வா உடன்படிக்கை என்பன இனங்களுக்கிடையிலான முரண்பாடுகளை தீர்த்து வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவை முழுமையாக தோல்வியடைந்தன. இக்காலகட்ட பகுதியில் வறுமை ஒழிப்பு மற்றும் 5-ஆண்டு திட்டம், 6-ஆண்டு திட்டம், 10-ஆண்டு திட்டம் என்று பல பொருளாதார திட்டங்களை மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் முன்வைத்த பொழுதிலும் ஒருபோதும் அதனை அடைந்து தனி பொருளாதார தன்னிறைவை அடைந்து கொள்ள முடியவில்லை. மறுபுறமாக தேசிய ஒருமைப்பாட்டினை கட்டி எழுப்புவதிலும் நமது அரசாங்கங்கள் படுதோல்வியடைந்தன. இதனால் 1970 பொது தேர்தலிலே இடதுசாரிகளின் ஆதரவோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மைக்கேல் ஐக்கியமன்னன் என்ற பெயரில் பொது தேர்தலிலே போட்டியிட்டு 3-2 பெரும்பான்மை பெற்று சோல்பெரி யாப்பினை மாற்றி புதிய யாப்பினை அறிமுகம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கிறது. அந்த நேரத்திலே மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே கொண்டுவரப்பட்ட இந்த சுதேச அரசியல் யாப்பானது முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு என அழைக்கப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த யாப்பினை வரைந்த மாபெரும் கல்விமான்கள் கலாநிதி, கொல்வின், ஆர்டி சில்வா போன்ற சமதர்மவாதத்தை பேசிய இடதுசாரி தலைவர்கள் கூட பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி முன்வைத்த முக்கிய பிரேரணைகளையோ அல்லது தமிழ் தரப்பில் முன்வைக்கப்பட்ட சமஷ்டிவாத அடிப்படையாக கொண்ட பிரேரணைகளையோ உள்வாங்காது அந்த யாப்பினை அறிமுகம் செய்தபோது அது முழுக்க முழுக்க ஐக்கிய முன்னணியின் யாப்பாகத்தான் இருந்ததே தவிர இந்த நாட்டின் சகல இனங்களினதும் அரசியல் அபிலாசைகளை உள்வாங்கிய மக்களின் யாப்பாக அது இருக்கவில்லை. மீண்டும் ஒற்றையாட்சி மூலமான சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு இந்த யாப்பு அடித்தளமிட்டதாக தமிழ் மக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. சோல்பெரி யாப்பிலே கொடுக்கப்பட்டிருந்த சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மூற்று முழுதாக இந்த யாப்பிலே நீக்கப்பட்டது. ஒரு பன்மைத்துவ சமூகத்தை கொண்ட இந்த நாட்டுக்கான யாப்பாக அது அன்று அமையவில்லை. இந்த ஆட்சியின் கீழ் சிறுபான்மை சமூகங்கள் மாத்திரமன்றி பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட பாரிய அதிருப்திக்கு உள்ளாகியிருந்தார்கள். ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்துக்குள்ளே இந்த நாட்டிலே படித்த வேலையற்ற சிங்கள கிராமப்புற இளைஞர்களும் யுவதிகளும் அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகளிலே ஈடுபட்டனர். ஆயுதம் ஏந்தும் அளவுக்கு அவர்கள் அன்று துணிந்து அந்த ஆயுதத்தையும் ஏந்தி போராடினார்கள். மறுபுறமாக தமிழ் மக்களின் சமஷ்டி கோரிக்கை என்பது படிப்படியாக வளர்ச்சியடைந்து 1976 வட்டுக்கோட்டை மாநாட்டின் தனி ஈழம் என்ற நிலையை அடைந்தது. அது மாத்திரமன்றி அகிம்சை வழி போராட்டத்தின் மூலம் சமஷ்டியை அடைந்து கொள்ள முயற்சித்த அன்றைய தலைவர்கள் அவர்கள் ஒரு ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழினத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். இந்த யாப்பின் கீழ் தான் தெற்கில் சிங்கள இளைஞர்களின் ஆயுத கிளர்ச்சியும் வடகிழக்கிலே தமிழ் இளைஞர்களின் ஆயுத விடுதலை போராட்டத்துக்கான வித்துக்களும் விடப்பட்டன என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நிலையிலே 1977 நடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 5-6 பெரும்பான்மையுடன் அமைக்கப்பட்டது. அதன் விளைவு அப்போதைய பிரதமராக இருந்து யாப்பு சீர்திருத்தத்தின் மூலம் ஜனாதிபதியாக வந்த கௌரவ் ஜெயவர்தன் அவர்களின் தலைமையின் கீழ் எழுதப்பட்ட 2 குடியரசு அரசியல் அமைப்பு இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழீழ கோரிக்கையுடன் வடகிழக்கின் அமோக ஆதரவினை பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் அமர்ந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் ஆலோசனைகளையோ அபிலாசைகளையோ இந்த யாப்பில் சிறிதளவேனும் உள்வாங்கப்படவில்லை. இதற்கு முன்னர் வந்த யாப்பு எவ்வாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை தலைமையாக கொண்ட யாப்பாக அமைந்ததோ அதேபோன்று 1978 யாப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வீதாசார தேர்தல் முறை நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி நிர்வாக முறை போன்ற பல புதிய திட்டங்கள் இந்த யாப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் எங்களுடைய பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அயராத முயற்சியினால் அன்றைய பிரதமர் பிரேமதாஸ் அமரர் பிரேமதாஸ் அவர்களும் மறைந்த மருகம் அஷ்ரப் அவர்களும் பேசி 12.2% இருந்த 8.5% அன்று அதன் பின்னர் குறைத்தார்கள். ஏறத்தாழ 19 சீர்திருத்தங்களை நாங்கள் இன்று வரை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் தான் ஏறத்தாழ 30 கொடூர யுத்தத்தை இந்த நாடு சந்தித்தது. அது மாத்திரமன்றி 1980களின் பிற்பகுதியிலே தென்னிலங்கையில் மீண்டும் ஒரு இளைஞர் அமைதியின்மை இந்த நாடு அனுபவித்தது.
லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து இந்த நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக சீர்குலைக்கப்படுவதற்கு இவை காரணமாக அமைந்தது. சிங்கள தமிழ் முரண்பாடுகளோடு மாத்திரம் இருந்த இந்த முரண்பாடுகள் இன்று நாம் நோக்குகின்ற பொழுது சிங்கள தமிழ் மற்றும் தமிழ் முஸ்லீம் மற்றும் சிங்கள முஸ்லீம் போன்ற பல்முனை முரண்பாடுகளை தோற்றுவித்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். 1947 அறிமுகம் செய்யப்பட்ட சோல்வரி யாப்பினை போன்றே 1972 மற்றும் 78களிலே கொண்டு வரப்பட்ட யாப்புகளும் எமது அடிப்படை பிரச்சனைகளான தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல், தேசிய ஒருமைப்பாட்டினை கட்டியெழுப்புதல் போன்ற இந்த ரெண்டு விடயங்களுக்கும் சரியான தீர்வை தரவில்லை. சபா தலைவர் அவர்களே, கடந்த கால வரலாறுகளை நோக்குகின்ற பொழுது எமது அரசியல் அமைப்புகளோ அல்லது அவற்றின் மீது கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்களோ எமது நாட்டின் அடிப்படை அரசியல் சமூக பொருளாதார பிரச்சினைக்கு சரியான தீர்வை வழங்காதன் காரணமாக எமது நாடு தோல்வியுற்ற ஒரு அரசு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததனை நாம் யாவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல அரசியல் யாப்பு என்பது இந்த நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் யாவற்றையும் தீர்வினை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் எமது நாட்டில் இருந்த பிரச்சனைகள் மென்மேலும் வளர்க்கப்பட்டதே தவிர குறைக்கப்படவில்லை என்பதை கவலைக்குரிய விடயமாக நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று நாம் எதிர்பார்க்கும் இந்த புதிய அரசியல் யாப்பிலே எமது நாட்டின் இனப்பிரச்சினைக்கான ஒரு நிரந்தர தீர்வினை காணுகின்ற வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பரவலாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். பெரும்பான்மை சிங்கள தலைவர்களும் சிறுபான்மை தமிழ் தலைவர்களும் கொள்கையளவிலே இதை ஏற்றுக்கொண்டிருப்பதை நாம் யாவரும் சாதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் காரணம் இப்பொழுதுதான் வரலாற்றில் முதல் முறையாக இவ்வாறான ஒரு ஒருமைப்பட்ட கருத்தினை இரு சமூகங்களும் தலைவர்களும் ஏற்றிருக்கிறார்கள். 1920 நடுப்பகுதிகளிலே சிங்கள அரசியல் தலைவரான முன்னாள் பிரதமரும் சிறிலங்கா சுதந்திர கட்சி ஸ்தாபகருமான எஸ்டபிள்யூடி ஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள் நமது நாட்டிற்கு தேவையான சிறந்த அரசியல் முறையாக சமஸ்டி முறையினை ஆதரித்து பேசிய போது யாழ் இளைஞர் காங்கிரஸ் என்ற தமிழமைப்பு அதனை எதிர்த்த சுவாரஸ்யமான சம்பவமும் உண்டு. ஆனால் 1949 தமிழரசு கட்சி சமஸ்டிவாத சமவாதத்தை முன்வைத்த பொழுது முன்னதனை ஆதரித்த சிங்கள தலைமைத்துவங்கள் எதிர்த்து நின்ற வரலாறுகள் இந்த நாட்டிலே இருப்பதை இலகுவில் மறந்துவிட முடியாது. நாம் காணப்போகும் அரசியல் யாப்பு என்பது எந்த ஒரு இன மத மொழி மற்றும் பிரதேச மேலாண்மைக்கும் மேலாதிக்க வாதத்திற்கும் இடமளித்துவிடக் கூடாது என்பதில் நாம் யாவரும் கவனமாக இருக்க வேண்டும். நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் தன்மானத்துடனும் சுயமரியாதையுடனும் கௌரவத்துடனும் சகல உரிமைகளையும் சமமாக பெற்று அச்சமின்றி பாதுகாப்புடன் கூடிய ஒரு வாழ்வியல் முறைக்கு அடித்தளமிட வேண்டுமென்பதுதான் எனதும் என்னுடைய கட்சியினதும் நிலைப்பாடு என்பதை தெளிவாக கூறி வைக்க விரும்புவதோடு அதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கௌரவ தலைவர் அவர்களே, ஒரு ஜனநாயக நாட்டிலே இனங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிக முக்கியமானதொன்றாகும். 1920களிலே மேல் மாகாணத்தில் தமிழருக்கான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டதன் விளைவுதான் முதல் முதலில் இந்த நாட்டிலே சிங்கள மற்றும் தமிழ் அரசியல் தலைமைகள் பிரிந்து தனித்தனியாக இனவாத அடிப்படையில் அரசியல் செய்ய வழிவகுத்தது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. அகில இலங்கை தேசிய காங்கிரஸ் சிங்கள தலைமைத்துவங்களோடு ஒன்றுபட்டிருந்த தமிழ் தலைமைத்துவங்கள் 1922 தமிழர் மகாசபை என்ற ஒன்றை உருவாக்கவும் அதன் பின்னர் சிங்கள மகாசபை உருவாகவும் இந்த அரசியல் பிரதிநிதித்துவமே அடிப்படையாக அமைந்தது. எனவே நாம் நீண்ட காலமாக பேசி வரும் புதிய தேர்தல் சீர்திருத்தம் என்பது எந்த ஒரு இனத்தினதும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாதிப்பதாக அமைந்துவிடக் கூடாது. காரணம், எமது நாட்டில் தேசிய ஒருமைப்பாடு என்பது முதலிலே அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசியல் ரீதியாக ஏற்படுத்தப்படும் அந்த தேசிய ஒருமைப்பாடு எனும் அடித்தளத்தில் நின்று கொண்டுதான் நாங்கள் தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பது பற்றி சிந்திக்க முடியும். இதனால் தேசிய ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்புகின்ற மற்றும் தேசிய பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கின்ற இந்த இரண்டு செயல்பாடுகளும் ஒரே சம அளவில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் வரலாறு தன்னை மீட்டிக் கொள்வதைப் போல மீண்டும் ஒரு தோல்வியடைந்த அரசுக்கான அடித்தளத்தை நாம் இதன் மூலம் இதை இட்டு விடுவோம் என்பதை யாரும் சந்தேகப்பட முடியாது. இதிலே உள்ள சில இன்னும் 3 தாட்களை நான் உங்களோ இதிலே நான் இணைக்குமாறு ஹன்சாட்டிலே சேர்க்குமாறு வேண்டுவதோடு அன்பு தலைவர் எங்களுடைய சம்பந்தன் ஐயா அவர்கள் இங்கிருக்கின்ற பொழுது ஒரு சில விடயங்களை நான் மனிதாபிமானத்தோடு பேச விரும்புகின்றேன். தலைவர் சம்பந்தன் அவர்களே, இன்று நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதைக் கண்டு நான் தமிழ் பேசுகின்ற மகன் என்ற அடிப்படையிலே நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகின்றேன். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சில அரசியல்வாதிகள் எவ்வாறு அன்று புலிகள் இந்த வடக்கு முஸ்லிம்களை வெளியேற்றிய பொழுது என்ன சிந்தனையில் இருந்தார்களோ, காத்தாங்குடியிலே பள்ளியிலே அடித்து கொலை செய்கின்ற பொழுது என்ன நிலையில் இருந்தார்களோ அதே நிலைப்பாட்டிலே அந்த நிலைப்பாட்டிலே தான் தொடர்ந்தும் செயல்படுகிறார்கள். அதே போல
இந்த விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த யாப்பை திருத்துவதை பற்றி நீங்கள் நாங்கள் எல்லோரும் இன்று பேசுகிறோம். நாங்கள் இந்த 100,000 முஸ்லீம்கள் சொந்த மண்ணிலே கௌரவமாக வந்து அந்த ஊரிலே அல்லது அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற வாழ் உரிமையை கேட்கிறார்கள். அதை ஒரு சில தமிழ் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் தடுக்கிறார்கள். தயவு செய்து மனிதாபிமானத்தோடு கேட்கிறேன், நீங்கள் தலையீடு செய்யுங்கள். அண்மையிலே அண்ணன் மாவை சேனாதிராஜா, எங்களுடைய சுமந்திரன் ஐயா போன்றவர்களோடு நான் மனிதாபிமானமாக என்னுடைய கட்சியை அழைத்து பேசினேன். நாங்கள் யாருக்கும் பயந்தவர்களும் அல்ல, நடிக்கின்றவர்களும் அல்ல. இந்த நாட்டு ஜனாதிபதியாக இருந்தால் என்ன, இந்த நாட்டு பிரதமராக இருந்தால் என்ன, நேர்மையாக பேசுகின்ற அரசியல்வாதியாக, நேர்மையாக பேசுகின்ற கட்சியாக என்னுடைய கட்சியை நான் வளர்த்து வருகிறேன். இந்த தேர்தல் முறையிலே 3 தேர்தல் முறையிலும் அநியாயம் இழைக்கப்படுமாக இருந்தால் என்னுடைய சமூகம் 9.6% இந்த நாட்டிலே வாழுகிறது. மலையக சமூகம் வாழுகிறது, தமிழ் சமூகம் வாழுகிறது, இந்து கத்தோலிக்க பௌத்த மக்கள் வாழுகிறார்கள். எங்களுடைய பிரதிநிதித்துவங்களை அடக்கி ஒடுக்குகின்ற, குறைக்கின்ற எவ்வாறான ஒரு சதித்திட்டத்தினூடாக உள்ளூராட்சி தேர்தல் முறை மாற்றமோ, மாகாண சபை தேர்தல் முறை மாற்றமோ, பாராளுமன்ற மாற்றமோ வந்தால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம். அதற்காக என்ன தியாகத்தை தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அதே போல இந்த அரசு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் சம்பந்தன் ஐயாவுக்கும் அன்பாக வேண்டுகிறேன், இந்த 100,000 முஸ்லிம்களை 2 வருட காலத்துக்குள் சொந்த மண்ணிலே குடியேற்றுங்கள். புல்மோட்டையில் இருந்து ஒத்துவில் வரை இருக்கின்ற காணி பிரச்சனையை முஸ்லிம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தி தீர்வு. Thank you very much, Honorable Sumandiran. Thank you, presiding member, for the opportunity to speak on this historic occasion. I say historic because we have a resolution before the House that has been signed by the Honorable Prime Minister Ranil Wickremesinghe, the Honorable Nimal Siripal de Silva on behalf of the SLFP, the Honorable Lakshman Kiriela, the Leader of the House, the Honorable Rauf Hakim, the Leader of the Sri Lanka Muslim Congress, the Honorable Malik Samarawickrama, Honorable D.M. Swaminathan, Honorable Dr. Vijayadas Rajapaksa, and Honorable Patalis Champikaranawaka as Leader of the Jathika Hela Urumiya, setting out the purposes for which this country has to enact a new constitution, and thereafter listing out the modalities by which this drafting procedure is to take place. Now, so far as I can gather from the debate today, I don't think there is anyone in this House who says that the country does not need a new constitution. Although outside this House there have been pronouncements made that all we require is amendments, I don't hear anyone seriously challenging the proposition that the country does need a new constitution. We had the first Republican Constitution in 1972 and the second Republican Constitution under which we function now, adopted in 1978. Although these two are called Republican Constitutions, already speakers on both sides of the House have stated clearly how these two constitutions were made. The governments of that day, the United Front government in the 1970s, early 1970s, and thereafter the UNP government that came in 1977, both had the requisite 2/3 in parliament, and therefore what they enacted as constitution for the whole country merely mirrored their own versions, what for that time being they thought was good, not for the country, but what they thought was expedient, was enacted as the constitutions. Most importantly, in both those procedures,
The Tamil speaking people of this country were left out. Particularly the Tamils were left out. If there is a recognition that there live in this country different peoples belonging to different linguistic, cultural, ethnic groupings, those who have different religions, and together there is a mix of rich diversity that must enhance the character of this country, then certainly the first and the second Republican constitutions must be done away with. And we must start from that declared status that all are equal in this country, that each group, each people have a stake in this country, and not just as individuals equality, even as communities, as peoples, they are equal to each other. That fundamental premise is a sine qua non for this island to continue as one strong country. It was the non-recognition of that fundamental character of this country that resulted in large amount of misery, 3 decades of actual fighting, and a conflict that has raged since independence even to this day. The Constitution cannot grant preeminence to one or the other group of people. And I'm glad His Excellency the President, while speaking after the resolution was moved, very clearly said that the leader of the United National Party moved this resolution, on which His Excellency, as the leader of the SLFP, as leader of the SLFP as well, very clearly enunciated the thought processes last Saturday. So we have seen a paradigm shift in the thinking, in the presentation of this resolution, which has been affirmed by the leaders of the 2 main parties of this country. And this is significant, because the history of our country, particularly that of constitution making, and also of various efforts at reconciliation, is marred by one party or the other opposing the initiatives taken by the party that is in office at that time. This is the first time we have the leaders of the 2 parties clearly enunciating to the country that this must be done, and setting out the fundamental or the premise on which we must build a new constitution. I heard the Honorable Chief Opposition Whip, my friend Honorable Andhra Kumar Dissanayake, who stated that the problems faced by the Tamil people is not that of the constitution, but day-to-day affairs, economic difficulties, lack of job opportunities, and the like. Our people face all of that and more, particularly after the cruel war that they had to face for such a long time. The recovery from that has been very, very difficult, for lack of political will, for various other reasons. Our people face enormous amount of day-to-day problems. But that is not
the fundamental issue faced by our people. And I'm sad that a party like the Janata Vimukti Peramuna, which expounds such progressive thoughts and ideas on other fronts, is not able to see this. They are not able to see it also because of the language divide. As I stated while he was speaking, when he accused the Tamil National Alliance of not being close to our people, not getting involved with the day-to-day difficulties and the problems that they face. The reason is the Sinhala papers don't publish any of those stories. What happens there stays there and in the Tamil media. What happens here stays here and limited to the Sinhala media. And the converse is also true. If today you go to a Tamil-speaking area and talk to them about some of the developments in the south, particularly by a small group of people who are trying to whip racial tensions in this country, they are totally unaware. That is not depicted there. And so we journey along. Whether the Constitution says separation is illegal or no, in fact, on the ground, as two separate worlds, not meeting in any way. Now, if we are to forge ahead as one country, we must realize this. We must realize this and accommodate all the different communities, all the different peoples of this country, by granting them equal status, never mind what their numbers are. The type of constitution that we were given, Ceylon Independence Act in 1947, gave us a system of simple majority rule. And that is what gave rise to majoritarianism. What some people don't realize today is that what they call a unitary state is actually a majoritarian state. Because if you implement one important aspect of democracy, which is majority rule, in a heterogeneous country like ours, where there is a permanent majority and permanent minorities, all the time it is the will of the majority that prevails. And that is why it was possible in 1949 to deprive a section of our people of their citizenship itself, their absolute fundamental right to be a citizen of this country. People who had voted in the first election, who were able to elect 7 representatives to parliament, were deprived of their franchise because they did not have the majority numbers. And that was repeated in 1956 when the Official Languages Act was passed. Because of the fact that one people have an overwhelming majority in the country in matters that affect them and the permanent minority peoples, and I'm using the word minority only in terms of numbers, those who are minority in number, it is always the will of the majority that prevails. And that is why it is important that the system of government must be changed, that it will not be possible for one community to override the others merely because of the strength of their numbers in this country. There must be some fundamental safeguards. Now,
when such an adjustment is made, so that even those who are smaller in numbers are able to exercise governmental power, at least in the areas in which they live substantially in numbers, then there can be a balance that is struck. Then it is possible for all these peoples to live together as one country, because they share power in an equitable way, not leave it to one center that decides, overridingly decides what happens to the others, and they have no say whatever because they are minority in numbers. Now this is a fundamental thing, and the world over has had different ways in which countries in which different peoples live are able to share power and live together. And then there are other fundamental issues like human rights, which will have to apply to all equally. So institutions of government must be so worked that people of all the different people's groups have a stake in it, have participation in it. It is the exclusion of the Tamil students from tertiary educational institutions in the 70s, coupled with the first Republican constitution, which effectively alienated the Tamil people from the institution of the state, that resulted in a call for a separate state. And justifiably so. Justifiably so, because if you can't accommodate, if you can't live together, if you don't have the will to share power with everyone, irrespective of their numbers, then you must let them live by themselves. You can't hold on to them and insist that your writ must run in their lives too. That was sought to be changed. This fundamental flaw was addressed in the Indo-Lanka Accord. I heard the Honorable Andhra Kumar Dissanayake say that all the agreements have had foreign pressures. I like to ask him the question, what foreign pressure was there for Bandaranaike Chelvanayakam Pact? What foreign pressure was there for Dudley Chelvanayakam Pact? There was no foreign pressure. But two prime ministers of this country, great leaders of this country, made pacts with the leader of the Tamil people and failed to keep those promises, failed to honor that pact. And that failure, when they failed to do that, the Tamil people could do nothing, because we were small in numbers. That's when we appeal to outside world. We have to. If you don't do the right thing by us, you can't expect us to fold our hands and collapse. We will not do that. That is when our youth took to arms. You can't expect that you can do this right, sign pacts, tear them up, and then expect us to be meek and mild and be obedient. No, that will not happen, and that did not happen. But now we have come a long way from that. From the speech that His Excellency delivered on Saturday, and the objectives that are enunciated in this resolution, it's clear that there is a realization now, at least now, a realization that we must change the rules by which we engage, the rules by which we live. That social compact under which the country attained independence in 1947, where there were safeguards put in, that even the parliament could not pass laws that took away rights of certain people or conferred on others rights that were not conferred on everybody. That was done away with through a procedure in 1970 to 1972, which proclaimed that it was an autochthonous constitution
But there the autochthonous only meant that the people who were majority in numbers of this country had their way and not the others. And in 1978, they followed the procedure that was laid down in the first Republican constitution, had a parliamentary select committee. And as Honorable Dinesh Gunawardena read out portions from the Hansard, the TULF stayed away, had to stay away with a 5/6 majority. That government steamrolled and enacted a constitution. That should not happen. That should not happen. Today we are at a stage when history is to be made. The bitter experiences of the past must not be missed. We must learn from that. And that is why the two main parties and the leaders of the two main parties have put this resolution forward. And that is why we are supportive of this procedure. Now, there is so much talk about this procedure, and I am glad that the Honorable Douglas Devananda said the discussion in this house is akin to splitting hairs. Everybody wants a new constitution to be made in terms of what is laid down in the present constitution, that the present constitution should not be violated. I don't see anything in the resolution that has been placed before the House violating the present constitution. If you care to read Article 74 of the present constitution, it very specifically gives the power to Parliament, either by standing orders or by resolution, deal with the matters that the Parliament is authorized to deal with. And in Article 75, making of a new constitution is a matter that the Parliament has been authorized, is one of the matters that Parliament has been authorized to deal with. So the constitution is quite clear for anybody who is able to read. Parliament has been given the power to enact, repeal and replace it with a, repeal the constitution and replace it with a new constitution. And for doing that, it has one of two options. It can do it under standing orders, or it can do it by resolution, and the resolution then will control the whole procedure. But here, what does the resolution itself say? Resolution is not giving this power to somebody else outside. That is semantics to say so. This resolution is calling on Parliament to form a constitutional assembly consisting of the 225 members of this Parliament, no one else. The standing order provisions talks about a committee of the whole House. Technically, this is not a committee of the whole House, but it is by resolution. You can either do it by standing orders or by resolution, but the end result is the same thing. How does that change? How does the nature of the Constitutional Assembly in this resolution change from a committee of the whole House? It is the committee of the whole House. Because the resolution, even though Parliament could have resolved otherwise, this resolution only authorizes Parliament to make a constitutional assembly consisting of the members of Parliament themselves and no other. And eventually, very clearly, even it says for the avoidance of doubt, it follows the procedure that is laid down in the Constitution, that there must be a certificate by the Cabinet of Ministers that this is a bill for the repeal and replacement of the Constitution, and that it is intended to be passed by a two-thirds majority and placed before the people at a referendum. That's a requirement in this Constitution, and the resolution says so specifically. I was alarmed when I heard Honorable Dinesh Gunawardena say, we want to go to court. You can't go to court. He says, we want to follow the constitutional procedure. The Constitution itself says, when there is a bill for the repeal and replacement of the Constitution, the court has no jurisdiction. You only have to read Article 120B. Very specifically says, the moment the Cabinet of Ministers certify that it is a bill for the repeal and replacement of the Constitution, it says the Supreme Court shall not exercise any further jurisdiction. Quite logical, don't you think? The only point that the Supreme Court can ever rule when a bill is challenged is whether it is inconsistent with the Constitution.
If you are replacing the constitution, by definition, it is inconsistent with this constitution. And if it is inconsistent with the constitution, the Supreme Court can only say, it can't be enacted. It can only say that you must place it before the people at a referendum. Here is a certificate of the Cabinet of Ministers that is intended to be passed by two-thirds majority and placed before the people at a referendum. There is no place for the Supreme Court also to rule that you must place it before the people at a referendum. That is superficial. And that is why Article 120 very specifically says that when the long title says this is for repeal and the replacement of the Constitution, 120B says, where the Cabinet of Ministers certifies that a bill which is described in its long title as being for the amendment of any provision of the Constitution or for the repeal and replacement of the Constitution intended to be passed with a special majority required by Article 83 and submitted to the people by referendum, the Supreme Court shall have and exercise no jurisdiction in respect of such bill. You want a new constitution drafted and adopted in terms of this constitution. That is your position. If that be so, how can you then ask that this matter must go to Supreme Court? It says you can't go to Supreme Court. You must choose one of the two. You must either choose to do it under the constitution or you must say we'll stand outside the constitution, we'll go to court. If you are doing it under the provisions of this constitution, there's an express prohibition to challenge it in the Supreme Court. And as I said, logically so, because that long title itself by definition is inconsistent with this constitution and will require a referendum. So, thank you. So therefore, I appeal to the members of this house, please don't split hairs on a procedure. All of your concerns, I have only 1 minute, please speak later. I have only 1 minute, please don't disturb me. Therefore, that this members of this parliament have expressed their concerns, and I respect those concerns, I value those concerns. I say with respect, sir, that all of those concerns are contained in this procedure that has been laid down. It is this members of this parliament who will draft it. You only draft it. They are not going to adopt it like the 1970 Constituent Assembly. It is not a Constituent Assembly. The new constitution, it says very clearly for avoidance of doubt, will be adopted by this parliament through the procedure that has been laid down in this constitution. And therefore, I like to appeal to those members who are seated in the opposition, who call themselves joint opposition. I don't know why they call themselves joint opposition. Nevertheless, you are joined. Yeah, you're not joined with us. But I appeal to them. You were on the other side under President Rajapaksa. He made various efforts to change the fundamental premise of the Constitution. He even signed joint communiques with international actors, various others, saying that this premise will be changed. All of those are in writing. Now, it is true that some of you are on that side and some of you are on this side. But I'm winding up now. But please don't repeat the grave mistakes that were made in history by the two main parties, even though you are part of one main party. Please don't fall into that error yet again. Be statesman-like and join in this process so that we can all join together and go forward as one country. Thank you. Thank you very much. Next, Kehliya Ramakala Mantri Duma. Karu Moolasana Mantri Dumani. Ada me sakatcha mata sambandha vecha සෑම කතිකයෙක්ම විශේෂයෙන්ම රාජිත සේනාරත්න ඇමැතිතුමා සුමන්දරන් මන්ත්‍රීතුමා සහ අනිකුත් සියලු දෙනාම ප්‍රකාශ කරේ මේ පාර්ලිමේන්තුවට ගෙන ආපු ඉතාමත්ම වැදගත් යෝජනාවක් සාකච්ඡා කරන දවස අද හැටියට
මේ මෙවැනි වැදගත් යෝජනාවක් සාකච්ඡා කරන මේ මොහොතේ ආණ්ඩුවේ මැති ඇමතිවරු 7 දෙනයි ඉන්නේ. 7 දෙනයි. ලැජ්ජයි. ලැජ්ජයි. අර අපේ ජනතා විමුක්ති පෙරමුණ අම්මපා ලැජ්ජයි. ඒක අරුත්. දැන් මේ මේ කතා මේ මේ යෝජනාව 72 ගරු සිරිමාව බණ්ඩාරනායක මැතිතුමාගේ යෝගේ කොල්වෙන්නාඩි සිල්වා මැතිතුමාගේ නායකත්වයෙන් පාර්ලිමේන්තුවට ගෙනහලා ක්‍රමවේදයක් හදලා විවස්ථාව සංශෝධනය කරන්න තීන්දු කරා. සිරිමාව බණ්ඩාරනායක මැතිණියගේ මැතිවරණ ප්‍රකාශනයේදී මේක පැහැදිලිව සඳහන් කරලා තිබ්බා මේ වෙනස කරනවායි. ඊට පසුව කොල්ලෙන් නාඩිසිල්ලා වැනි විශේෂඥයන්ගෙන් සමන්විත වූ කණ්ඩායමක් අවුරුදු 2.5කට වැඩි කාලයක් මේ පරිශීලනය කළා. මේ සම්බන්ධව නොයෙකුත් වාද විවාද ඇති කරලා පාර්ලිමේන්තුවට ගෙනා. ඒ වගේම 78 විවස්ථා සංශෝධනය ගෙනෙන වෙලාව ඒ සම්බන්ධව ජේ.ආර්. ජයවර්ධන මැතිතුමා ප්‍රකාශයක් කරේ 1975. ඒකල්ලා තවත් අවුරුදු 2ක් අරගෙන සියල් අවුරුදු 3ක් අරගෙන මේ රටේ හිටපු සියලු විශේෂඥයන් යොදලා ඒ ව්‍යවස්ථා සංශෝධනය ගෙනෙන්නට කටයුතු කරා. අපේ ප්‍රශ්නය තියෙන්නේ කරු මුලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ වැදගත් කියන ඓතිහාසික කියන මේ යෝජනාව මොකද්ද කරන්න ලෑස්තුනේ? සෙනසුරාදා ගෙනහල්ලා 10 මාර්ට 10ට ගෙනහල්ලා රෑ 7ට සම්මත කරගෙන මේ ක්‍රියාත්මක කරන්නයි සැලසුම් කරගත්. ඒක තමයි ඇත්ත. සම්පූර්ණ බලතල සුමන්ද්‍රන් මන්ත්‍රීතුමා කිව්වා ව්‍යවස්ථාව සම්බන්ධ කරලා මේකේ ව්‍යවස්ථානුකූලවයි කියලා. අපේ කිසි ප්‍රශ්නයක් නැහැ. බොහොම අවංකව කියනවා. ඒ ව්‍යවස්ථාව නම් ඒ ව්‍යවස්ථානුකූලව නම් අපි දාලා තියෙන 86 එක ඇතුළත් කරන්න. ඔබතුමා කිව්වා කන්ටේන්ස් සේම් තින්. If it contains the same thing, let's go with the majority, with everybody agreeing, with 86 B and 120 and 130. So there is no differences. If that's the case, there's no point wasting time. You raise your hand from the opposition. The government, our honorable members, in fact, who's representing the SLFP, who's in the cabinet, have brought in certain amendments to the proposal. And we are very grateful and we are very thankful to them. In fact, we had number of discussions. What I'm saying is, on the 9th Saturday, when this was to be brought, none of us knew about it. None of us knew about it. And then, fortunately, somebody pointed it out, and we had only 3 days. We met His Excellency the President. We as a group met the Prime Minister. We met the Speaker, went on till 12:30 in the night. Within these 72 hours, where is justice? Where is, you are talking of a constitutional change. This was on the order paper for more than a month. No, I will tell you that. I agree with you. What happened? It was kept on the 19th and the last day of the budget on the paper. Is that the way that you should deal with the constitution? If Mr. Surandaran, if Honorable Surandaran says that's the way, but that's not fair. You leave it on the last hour. On the table on the 19th, and you say it's a month. It itself is dubious. It itself is questionable. එහෙම කරන්නේ වංචා සහගත කියන අදහසක් එනවා. ගරු අග්‍රාමාත්‍යවරයා තුන් පාතාවක් මේ කඩදාසිය ලියලා තියෙනවා. සැකදුරු කරගන්නයි කියලා. මොකද මේ සැකදුර? ඇයි සැකදුර වෙන්නේ? මේ විවස්ථා සංශෝධනවලදී කවදාවත් ඉතිහාසයේ තිබ්බද වගන්තියක් දාලා සැකදුරු කරගන්නයි කියලා? නැහැ. සැක දුරු කරගන්නයි කියන සැකයක් තියෙන නිසා එක වතාවක් නෙමෙයි තුන් වතාවක් තියෙන ඔය කඩදාසිය. මොකද්ද ඒක කියන්නේ? මේකේ ප්‍රශ්න තියෙනවා, අපි හංගලා කරලා තියෙනවා. ඒ නිසා සැකේ කරගන්න එපා, අපි ඒ උනාට වැඩේ කරන්න. මෙහෙමද මේ කියන්නේ? මේකද මේ කියන්නේ? මේ කතා කරන්නේ මේ රටේ අනාගතය. තව අවුරුදු ගාණක් අපි පෞද්ගලීකරණය කරන්නට පුළුවා, රාජ්‍ය සේවය කප්පාදු කරන්නට පුළුවා. ඒවා ඔක්කොම අපිට වෙනස් කරගන්න පුළුවන්. විවස්ථා සංශෝධනයක් කරොත්
ඒ විවස්ථා සංශෝධනය අපේ ජන ජීවිතයේ සිංහල දෙමළ මුස්ලිම් මැලේ බෝග මේ රටේ ඉන්න මිලියන 20කටම බලපානවා. එනිසා මේකත් එක්ක සෙල්ලම් කරන්න එපා. මේකත් එක්ක පන්දු ගහන්න එපා. මේක එහාට මෙහාට කරකෝලා හොරෙන් කාගේ හරි උමනාවකට කාගේ හරි කවුරුත් මෙතන කියන පිටු රැටියන්ගේ නැහැයි කියලා මම කියනවා. මට කතා කරලා කීවා සාකච්ඡාවක් තියෙන විවස්ථා සංශෝධනය ගැන කාමර 4ට යන්නයි කියලා. යනකොට පාක්කේ සෝති සරවණ මුත්තු ඉන්නවා. එතන ඉන්නවා වලන් කියලා. ස්කැන්ඩිනේවියන් රටකින් ආපු මහත්තේ මේ අපිට විවස්ථාව උගන්වන්න. අපිට විවස්ථාව සංශෝධනය කරන්න හැටි කියලා දෙන්න. මේකම මහ විශාල සැකයක් ඇති වෙනවා ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි. මේකම සැකයකට තුඩු වෙනවා. එනිසා මම කියන්නේ දැන් මේ විවස්ථා සංශෝධනය ගැන සුමන්ද්‍රන් මන්ත්‍රීතුමා කියන විදිහට අපි ඔක්කොම එකඟයි. ඒක කළ යුතුයි. හැබැයි එකක් තියෙනවා. මේ රටේ ජනතාවගේ නැවත වරක් අර 83 වගේ නැවත වරක් එවැනි මහා කාලකන්ණි අවස්ථාවක් මේ රට හදන්න එපා. මේ රටේ ජනතාවගේ සුමන්ද්‍රන් මන්ත්‍රීතුමා තුමාගේ කතාවේ දවසක් කියවා we are exhausting our patience කියලා. We have got a golden opportunity කියලා. Yes, we have got a golden opportunity. But you don't have to exhaust your patience. Let us, if you say that what is in this, the contents in this is what we have proposed, and if the proposal, I am sure that you will raise your both hands and say, okay, let's change it. Let's make the amendments. So let's make the amendments. We are for it. One thing we must want, මේ සංශෝධන ගෙනා වෙනත් නම් මේ පාර්ලිමේන්තුවේ මෙවැනි රට බාල්දු කරන රට පාවා දෙන විවස්ථාවක් සම්පාදනය කරන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ කියන එක බොහොම පැහැදිලිව කියනවා. අපි ඉඩ දෙන්නේ නැහැ කියන එක ඒක පැහැදිලිව කියනවා. ඒක නිසා බොහොම පැහැදිලිව කියන්න ඕනේ. තව විනාඩියයි ඔබතුමා. හොඳයි. කතානායක. හොඳයි. මුලාසනේ සභාපතිතුමා, මම කතා කරන්නේ මෙන්න මේ මොකද්ද මේ මෛත්‍රී පාලනයක් ස්ථාවර රටක්. මේකට තමයි මෙතුමාට අවුරුදු 5කට බලය දුන්නේ. මෙතුමා පැහැදිලිව කියනවා එතුමාගේ මැතිවරණ ප්‍රකාශනයේ 15 වෙනි පිටුවේ නව ආණ්ඩුක්‍රම විවාහය අනිවාර්යයෙන්ම දැනට පවතින අත්නොමාතික විධායක ජනාධිපති ක්‍රමය වෙනුවට කැබිනට් මණ්ඩලය හරහා පාර්ලිමේන්තුව හා සම්බන්ධ වූ විධායකයක් සහිත ආණ්ඩුක්‍රම විවස්ථා විග්‍රහයක් වනු ඇත. එහිදී ජනාධිපතිවරයා නීති ඉදිරියේ අන්පුරවැසියන් හා සමානව සලකනු ඇත. පවතින ආණ්ඩුක්‍රම විවස්ථා වේ ජනමත විචාරණයකින් පමණක් වෙනස් කළ හැකි සීමාවක් තියෙනවා. සීමාවක් තියෙනවා මෙතුමාගේ. මේ මේ මේකට 52%ක් මේ රටේ ජනතාව ඡන්දය දුන්නා. ඊගාවට ගරු අගමැතිතුමාගේ මේ මොකද්ද මාසහයකින් අලුත් රටක් පංචවිධ ක්‍රියාමාර්ගය. මේකේ මොකද්ද තියෙන්නේ? මේකේ 13 වෙනි වගන්තිය තියෙනවා. පාර්ලිමේන්තුවට වග් කියන අගමැති සහ කැබිනට් මණ්ඩලයේ උපදෙස් අනුව ජනාධිපතිවරයා ස්වකීය බලතල ක්‍රියාත්මක කරනු ඇත. මෙයින් පාර්ලිමේන්තුවේ උත්තරීතර භාවය අපේක්ෂා කරේ දැනට ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා විසින් භාවිත කරනු ලැබ විශේෂ බලබල සේම පාති. මේ අගමැතිවරයා කීවේ මේක ඉදිරිපත් කරනවා මට ලබා දීලා තියෙන ජනවරම. ජනවරමක් නැහැ. ජනවරම 143යි. ජනවරම තියෙන්නේ මෛත්‍රී පාලනයක. මෛත්‍රී පාලනය සීමා කරලා තියෙනවා ජනමත විචාරණයකට. එහෙමනම් ඒ ජනමත විචාරණයට ඒ ජනමතයට යටත්ව මෙතුමා කියන දේට විවස්ථානුකූලව 86, 120, 130 ඒ වගන්ති වලට ගරු කරමින් ඒ වලන්ති පිළිටවමින් මේ විවස්ථාව ගෙනෙනවා මිසක් මම බොහොම පැහැදිලිව කියන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය මට තප්පර 10ක් දෙන්න. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය අද තනතුරු ලබන අපේ මැති ඇමතිවරු මම ස්තුතිවන්ත වෙනවා. ඕන් මොන තනතුරු බැරුවත් ඔවුන්ගේ ස්ථාවරය රටේ ජාතික ප්‍රශ්නයකදී එක්කාසු වෙන්නට පුළුවන් කියන එක ගැන මම ඔබතුමාලට ස්තුතිවන්ත වෙනවා. ඔබතුමාලා ඒක කරා, අයවැයත් ඒක කරා. අයවැය 61%ක් වෙනස් කරේ ඔබතුමාලා අපි මුණ ගැහෙන නිසා. මේ විවස්ථාව සම්පාදනය කරන්න අපි ඔක්කොම අත්වල් බැඳගෙන රටට අගතියක් නොවන නීතියට වැඩ කරමු. ඔබතුමාලට කවදා හරි ජනතාවගේ අප්‍රසාදයක් ලැබිලා තියෙනව නම් ඔය කමුතුවත් එක්ක ඒක නිවැරදි කරගන්නත් මේක අවස්ථාවක් කරගන්නයි කියලා කියා සිටින්නේ. තමුන්නාට ස්තුතිවන්ත වෙනවා. මම නතර වෙනවා. මනෝ ගණේෂන්. Thank you very much. I commence my speech today with expressing my
wishes to my good friend, Hamad District Parliamentarian, Sajid Premadas, who is celebrating his birthday today. Long live Sajid. I am also glad that I am able to speak immediately after my good friend, Kelly Rambukkala, who is representing the joint opposition today. I wish to, sir, begin with the comments made by Father of the Nation, Prime Minister, D.S. Sennayaka, 1948, February 10th, at the eve of the independence. I quote, he says, freedom carries with it its grave responsibilities. Our acts and omissions henceforth are our own. No longer can we lay the blame for defects and errors in our administration on others. It is therefore the duty of every citizen of Lanka to grasp this opportunity. I repeat, this opportunity, and to strive and toil willingly for advancing the happiness and prosperity of the country. Then comes, sir, the grand opinion. Our nation, comprising many races, each with culture and history, and a history of its own. It is for us to blend all that is best in us and to set ourselves with the resolute will to build up the high quality and join with the other nations of the world in establishing peace, security, and justice for all peoples. That is what the Father of the Nation, D.S. Sennayaka, had said then in 1948. தலைவர் அவர்களே, தேசப்பிதா சேரநாயக்கா அவர்களது கருத்துக்களுடன் அன்றும் இன்றும் கூட தமிழ் அரசு தலைவர்களுக்கு பல்வேறு முரண்பாடு இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த நாட்டிலே பல இனங்கள் வாழ்கின்றார்கள், பல மதங்கள் இருக்கின்றன, பல மொழிகள் பேசப்படுகின்றன என்ற பன்மைத்தன்மையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தான் எங்கள் நாடு கட்டியெழுப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை வறண்டு கூறியிருக்கின்றார். அந்த கருத்தை நாங்கள் எவருமே மறுக்க முடியும், நிராகரிக்க முடியாது. இன்று இந்த அரசியலமைப்பு பேரவை, இந்த சபை எந்த அடிப்படையில் உருவாக்கிட வேண்டும் என்று நாங்கள் எனக்கு முன்னால் பேசிய பல கௌரவ உறுப்பினர்கள் எல்லாம் கருத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த அரசியலமைப்பு மாற்றம் பாராளுமன்ற நிலையில் கட்டங்கள் சட்டங்களுக்கு கீழே ஒரு தெரிவுக்குழுவாக முன்னெடுக்கப்பட வேண்டுமா, அல்லது அந்த நிலையில் சட்டங்களை தற்காலிகமாக இடை மறித்துவிட்டு இது ஒரு புதிய ஒரு பிரகடனை மூலமாக முழு பாராளுமன்றத்தை சார்ந்த உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு சபையாக செயல்பட்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கிட வேண்டுமா என்ற அந்த வாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது திருத்தங்கள் முன்வைத்திருக்கின்றது. ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியும் திருத்தங்கள் முன்வைத்திருக்கின்றது. அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தனது திருத்தங்களை முன்வைத்திருக்கின்றது. இவற்றை நாங்கள் ஆராய்வோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கூடிய குறிப்பாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே டிஎஸ் சேனநாயகர் அவர்கள் சொன்னது போல பன்மைத்தன்மை உறுதிப்படப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது நாங்கள் இந்த அரசியலமைப்பு செயல்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், இதற்கு முன்னாலே பல்வேறு சிங்கள அரசு தலைவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்திருந்தாலும் கூட அவையெல்லாம் எந்த அடிப்படையில் முயற்சிகள் செய்யப்பட்டனவோ அதே வேகத்திலேயே அந்த ஒப்பந்தம் கெழுத்தறியப்பட்ட வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ரகசியமல்ல, எல்லாம் நன்றாக தெரியும். எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்க அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகராக இருக்கின்றார், ஸ்தாபகர். அவரும் கூட இந்த சிங்கள மட்ட சட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் கூட அதிகாரங்களை பகிர வேண்டும், இந்த நாட்டிலே சிங்கள பௌத்த மக்களை தவிர்த்த ஏனைய இனத்து மக்களும் மருத்துவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையை முன்னெடுத்தார். ஆனாலும் கூட அவரால் அந்த நேரத்திலே தமிழ் தலைவரோடு செய்து கொண்டிருக்கூடிய
எஸ்ஜே செல்வநாயகோடு செய்து கொண்டிருக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை முன்னெடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்த காரணத்தினாலே நாட்டில் ஏற்பட்டக்கூடிய அந்த இன்று இருக்க அங்கங்கே காணப்படக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த தீவிரவாதத்தின் காரணமாக அதை அவர் கிழித்தறிய நேரிட்டது. ஆனாலும் கூட கிழித்தெறிந்த பண்டாரநாயக் அவர்கள் நினைக்கின்றேன், அதுக்கு பிறகு வரலாறு என்னை மன்னிக்கட்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தான் நினைக்கின்றேன். அது உண்மை. அதே போல் அதுக்கு பிறகு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. டட்லி சேனக் அவர்களுக்கு முயற்சி செய்தார், அவரும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அதுக்கு பிறகு இந்த சபையிலே எனக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக பண்டார குமாரத்துங்க அவர்களும் முயற்சி செய்திருந்தார். அந்த நேரத்திலே அவரது முயற்சிகளை எல்லாம் இன்றைய ஆளும் பிரதான ஆளுங்கட்சி ஐக்கிய தேச கட்சி எரித்து அது நிறுத்தியிருந்தது. அது காரணமாக ஐதேக கூறிய விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்திலே முழுமையான பாராளுமன்றத்தின் முழுமையான அனைத்து கட்சிகளிலும் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தவறிவிட்டது என்று கூறியிருந்தார். உண்மையாக இருக்கின்றது. எனக்கு தெரியும் சம் டூ இயர்ஸ் பிஃபோர் மிஸ் சார் ஐ ஹட் பீன் டு ஜாஃப்னா வித் அவர் கரண்ட் பிரைம் மினிஸ்டர் தென் அப்போசிஷன் லீடர் ஓ லீடிங் விபக்ச விரோதிய தி வுமன் ஃபார் அப்போசிஷன் தென் When we were there, when we were addressing a media conference, I thought a young journalist, obviously from our good friend Saravanabhavan's media, made a question towards then opposition leader, our current Prime Minister. He said, sir, what do you see a position regarding the power sharing today? Do you agree to 30th Amendment? I was next to our Prime Minister today, and I was translating his English or Sinhala into Tamil. So this Prime Minister said, yes, I agreed for 30th Amendment. I wanted to improve it. But then again, there was opposition from the South as well. You were not agreeable to that. Even you too opposed it, he said. He was referring to the Tamil leadership then, maybe LTT and others who were not even willing to accept the 30th Amendment then. I translated it with agreement. I said, yes, because when the power sharing concepts were discussed and agreements came on, it was not only the South, even the North and Northeast also had some disagreements. Even the 2000-year package, so-called package, was brought into this house. It is not only the UNP that disagreed with the package, but also TNA disagreed with that. TNA was then instructed by LTT to disagree with that. I knew that. So, but for different obvious reasons. ஆகவே தலைவர் அவர்களே, இந்த நாட்டிலே எனக்கு தெரியும் நேற்று முதல் நாள் பார்த்து கொண்டிருந்தேன், எங்களது இனிய நண்பர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் டிராஃப்ட் கச்சர்ஸ் என்று சொன்னார். பிடிக்க முடியாத பிடிகள், கைவிட்ட பிடிகள் என்று சொன்னார், டிராஃப்ட் கச்சர்ஸ் என்று சொன்னார். அது உண்மைதான். அந்த டிராஃப்ட் கச்சர்ஸ் என்ற செயல்பாடு வடக்கில் மட்டுமல்ல, தெற்கில் மட்டுமல்ல, கிழக்கில் மட்டுமல்ல, நாடுகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆகவே நாங்கள் பல சந்தர்ப்பங்களை இழந்திருக்கின்றோம். ஆகவே சந்தர்ப்பங்களை இழந்ததுக்கு நாங்கள் தெற்கே மாத்திரம் குறை சொல்லாமல், வடக்கே மாத்திரம் குறை சொல்லாமல், நாடுகளுக்கு வாழ்ந்து கொண்டு கூடிய அனைத்து மக்களை பிரித்தப்படுத்தக்கூடிய நாங்கள் எங்கள் அனைவரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை நான் நினைக்கின்றேன். இன்று நாட்டிலே யுத்தம் இல்லை, இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, தீவிரவாதம் இல்லை, அரசு பயங்கரவாதம் இல்லை, அரசுக்கு எதிரான பயங்கரவாதம் சொல்லப்படக்கூடிய செயல்பாடுகள், ஆயுத போராட்டங்கள் ஏற்படுத்தப்படக்கூடிய காரணங்கள் இல்லை. அதாவது அதிகாரபூர்வமாக இல்லை, அரசு ஆசீர்வாதங்களோடு கிடையாது நினைக்கின்றோம் நாங்கள். ஆனால் அவற்றுக்கான காரணங்கள் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த காரணங்களை தேடி கண்டுபிடித்து ஒழிக்க வேண்டிய கடப்பாட்டு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கேன் நினைக்கின்றேன். ஆகவே தலைவர் அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன், இயக்க பலவரை சொல்லப்பட்ட விஷயம் நினைக்கின்றேன், மீண்டும் சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஐநா சபையின் செயலாளர் நாயகத்தில் அவருடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே கூட்டறிக்கையில் தெளிவாக சொல்கிறார். அதாவது இசேஸ் ஃபார்மர் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்ச வென் ஹி ஹேட் எ ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேட் வித் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். இசேஸ் பிரசிடென்ட் ராஜ் தி அக்கோட் ஃப்ரம் தி ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரசிடென்ட் ராஜபக்ச எக்ஸ்பிரஸ் இஸ் ஃபார்ம் ரிசால்வ் டு proceed with the implementation of the 13th Amendment as well as to begin a broad dialogue with all the parties, including the Tamil parties, in the new circumstances to further enhance, that is what we call plus 13 plus, enhance this process and to bring about lasting peace and development in Sri Lanka. That is what we are doing right now, sir.
உண்மையிலேயே பாருங்கள், இந்த அரசியலமைப்பு செயல்பாடு மூலமாக நாங்கள் இந்த நாட்டிலே மூன்று முக்கிய விடயங்களை செய்ய நினைத்திருக்கின்றோம். ஒன்று, அரசியலமைப்பு ரீதியாக தேசிய பிரச்சனைக்கு அதிகார பகிர்வு மூலமாக தீர்வு காணத்தை நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அந்த தீர்வு எப்படியான முறையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பேசுவோம், கலந்துரையாடுவோம். அதற்கு அடிப்படைகளைத்தான் பண்டா செல்வ ஒப்பந்தம், லட்டு செல்வ ஒப்பந்தம், 2000 இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட சந்திரிகா பண்டாரகுமாரத்துங்க அவர்களது அந்த பேக்கேஜ் சொல்லக்கூடிய பொதி, அது தவிர தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களது காலத்திலே அன்றைய காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய பேச்சுவார்த்தையின் அந்த ஆவணங்கள், அது மட்டுமல்ல மஹிந்த ராஜபக்ச ஐநா சபை செயலாளர் செய்து கொண்டிருக்கூடிய இந்த கூட்டறிக்கை ஆகிய ஆவணங்கள் அடிப்படையாக இருந்து நினைக்கின்றேன். அது தவிர கடந்த காலகட்டங்களிலே சர்வகட்சி மகாநாடு என்ற அடிப்படையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கூடிய பல்வேறு பேச்சுவார்த்தை மூலம் ஏற்படக்கூடிய ஆவணங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன, அப்படி இருக்கின்றன. ஆகிய அவற்றை படிப்படை கூட செயல்பட முடியும் நினைக்கின்றன. அது மாத்திரமல்ல மறுபுறத்தில் நாங்கள் நாட்டிலே உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் சொல்லக்கூடிய, அதாவது எண்ணிக்கை சிறுபான்மை மக்கள் சொல்லக்கூடிய தமிழ் மக்கள், வடக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், தென்னங்களில் வாழக்கூடிய மலையக மக்கள், ஏனைய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஆகிய சிறுபான் மக்களை பிரதிபடுத்தும் கட்சிகள் எல்லாம் அடிப்படையில் நாங்கள் ஒருபோதுமே இந்த வரையர் இந்த எக்ஸிகூட்டிவ் பிரசிடன்ட் சொல்லக்கூடிய இந்த நிறைவேற்று அதிகாரங்களுடைய ஜனாதிபதி முறையை அகற்றுவதற்கு உடன்பட்டிருக்கவில்லை. காரணம் இரண்டும் அல்ல, நிறைவேற்று அதிகாரங்களுடைய ஜனாதிபதி முறை தீமையானது, பிழையானது, சர்வகாலத்தன்மை கொண்டது நன்றாக அறிவோம். ஆனாலும் கூட நாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்கள், உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் எல்லாம் கைவிடப்பட்ட காரணத்தினாலே வேறு வழி இல்லாமல் நாங்கள் 6 வருடத்து ஒரு முறையாவது வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்திலே நாங்கள் எங்களது கோரிக்கை முன்வைத்து பேரம் பேசி சில விஷயங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம். அது உண்மை. எனக்கு தெரிய டிஎன்ஏ இங்கே இருக்கின்றது, முஸ்லீம் காங்கிரஸ் இங்கே இருக்கின்றது, பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன, ஏசிஎம்சி இருக்கின்றது, நமது தமிழ் புரோ கூட்டணி இருக்கின்றது, இந்த கட்சி பல கட்சிகள் பெரும்பாலுமே நாங்கள் இந்த வரை நிறைவேற்றோட ஜனாதிபதி உணவை அகற்ற வேண்டும் என்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த செயல்முறைக்கு நாங்கள் மனப்பூர்வமாக ஆதரவு அளித்திருக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட காரணம் என்னவென்றால், வேறு காரணம் கிடையாது, சொன்னது போல இந்த ஜனாதிபதி உணவு இருக்கும் பொழுது தான் அந்த அடிப்படை ஏதாவது ஒரு முறையாவது 6 வருடத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் பேரம் பேசிக்கொண்டு சில விஷயங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது நாங்கள் நினைத்தோம். ஆனாலும் கூட இந்த நாட்டிலே பொது கருத்துப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது, நாடு முழுக்க ஒரு திசை நோக்கி பயணம் செய்கின்ற காரணத்தினாலே நாங்கள் தனித்தனியாக ஒரு தமிழ் பயணம், முஸ்லீம் பயணம் என்று செல்லாமல் அகில இலங்கை பயணம் சேர்ந்து கொண்ட காரணத்தினாலே தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிறைவேற்ற ஜனாதிபதி அகற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கைக்கு உடன்பாடு தெரிவித்திருந்தோம் என்று கூற வேண்டும். அப்படித்தான் நான் நம்புகின்றேன், அதான் உண்மை. ஆகவே அது காரணம் என்னவென்றால், தேசிய நலன் கருதி, நாட்டு மக்களின் நலன் கருதி, தனியான ஒரு இன ரீதியான மத ரீதியான ஒரு பயணத்தை கைவிட்டுவிட்டு நாங்கள் தேசிய பயணத்துக்கு உடன்பட்டிருக்கின்றோம் என்றால், தேசிய நிலத்துக்கு உள்ளே வந்திருக்கின்றோம் என்றால், இந்த நாட்டிலே தேசிய நிலத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த புதிய ஆட்சி, புதிய மாற்றம், எங்கள் மக்கள் கடந்த காலம் மறுக்கப்பட்ட அந்த உரிமைகளையும் வரப்பிரசாதங்களையும் மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் படி செய்திருக்கின்றோம் என்று மறக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த அரசாங்கம் உருவாக்கப்படுவதற்கு தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பாரி பங்களை வழங்கியிருக்கின்றார்கள் என்றால், அதன் காரணம் இந்த அரசாங்கத்தை பயமுறுத்தி எச்சரித்து அதன் மூலமாக எங்கள் உரித்துள்ள உரிமைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு சிங்கள மக்களுக்கு ஒரு உரிமைகளை எல்லாம் பறித்தெடுத்துக் கொள்ளும் என்ற நோக்கத்துக்காக அல்ல, அப்படி அல்ல. சிங்கள மக்களுடன் சேர்ந்து தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும், தமிழ் மக்கள் சொல்லும் பொழுது வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களும் மலையத்தில் வாழும் தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வளங்களையும் அதிகாரங்களையும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு இனிமையான எதிர்காலத்தை நோக்கித்தான் நாங்கள் இந்த அடிப்படையை ஏற்படுத்தியிருக்கின்றோம், அது மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டிலே, இந்த அரசியலமைப்பு பேரவை செயல்பாட்டிலே செயல்பாட்டு சம்பந்தமான தொழில்நுட்ப டெக்னிக்கல் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய இது ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவாக இருக்க வேண்டுமா, இருந்தால் அது ஒரு நிலைக்கட்டங்கள் நிலையல் சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமா இல்லையா என்ற பட்டியலை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம், அதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த அரசியலை மாற்ற வேண்டும் என்பதை தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். இதிலே நாங்கள் நிச்சயமாக எங்களை பாரி பங்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நாடு பிரிபடம் வினாடி விசாரித்தா வினாடி தகத்தீனோ நாடு பிரிபடக்கூடாது என்பது
எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த நாடு ஒரு இனம், ஒரு மதம், ஒரு மொழி ஆகிய அடிப்படையில் செயல்படக்கூடாது என்று நாம் தெளிவாக இருக்கின்றோம். என்னோட நாடு பிரிபடக்கூடாதுன்னு சொல்பவர்கள் எல்லாம், நாட்டை பிரிக்க வேண்டாம், நாட்டை குழப்ப வேண்டாம்னு சொல்பவர்கள் எல்லாம், இந்த நாட்டை வருபடுத்தி ரெண்டு கொண்டு நாடு ஒரே இனத்துக்கு ஒரே மதத்துக்கு ஒரே ஒரு சொந்தமானது என்று கூறுகின்றார்கள். ஆகவே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த நாடு ஒரு பன்மைத்தன்மை இந்த நாடு, பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள் வாழக்கூடிய நாடு, மொழி பேசக்கூடிய நாடு என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேசப்பிதான் சொல்லக்கூடிய சீரநாயக்க அவர்கள் அன்று சொல்லியிருந்தார் ஞாபகப்படுத்தி விரும்புகின்றேன். ஆகவே அந்த இடத்துல செல்ல வேண்டும் என தெளிவாக இருக்க வேண்டும். அதை மறந்துவிடுவோமானால் நாங்கள் தெளிவாக நிச்சயமான நாட்டில் மீண்டும் வேறுபடி இல்லாமல் நாங்கள் நாட்டிலே பிரிவினவாதத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கொண்டு வருத்தமாக இருக்கின்றது. இன்று காலையிலே உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் தெளிவான சில கருத்துக்களை சொன்னார். இந்த நாட்டிலே இன்று நாங்கள் இந்த புதிய அரசியல் மூலமாக தமிழ் தேசிய கூட்டம் பிரதிபலித்துக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தெளிவான செய்தியை சொல்லிய வேண்டிய தேவை இருக்கின்றது நினைக்கின்றேன். காரணம், இன்று அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த தலைவர்களும் இன்று பாரி சிக்கலான கஷ்டமான காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அந்த அவர்கள் வாழும் பகுதிகளிலே, அந்த பிராந்தியங்களிலே மட்டுமல்ல, புலம்பெயர்ந்தாளர்கள் மத்தியிலே கூட அந்த கட்சிக்கு எதிராக பாரி எதிர்ப்புகள் அங்கே எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த எழுப்புகள் இருப்பவர்கள்லாம் தீவிரவாதிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அத்தீவிரவாதத்துக்கு மத்தியிலே கூட தேச நலன் கருதி, ஐக்கியம் கருதி, பிரிபடாத இலங்கைக்குள்ளே அதிகாரங்களை பிரித்துக் கொள்வோம், வளங்களை பிரித்துக் கொள்வோம் என்ற முறையில் அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு மத்திய பாதையில் செயல்படக்கூடிய செயல்பாடாக இருக்கின்றது. அந்த மத்திய பாதையில் செயல்படக்கூடிய முன்னேற்றகரமான முற்போக்கான தமிழ் தலைவர்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது, எதிர்க்கட்சிக்கு இருக்கின்றது, நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற கூறி விரும்புகின்றேன். ஆகவே செய்ய தவறுவோமானால், செய்ய முடியாமல் இருக்குமானால் நிச்சயமாக தமிழ் மக்களை பார்த்து நீங்கள் மீண்டும் பிரிவினைக்கு செல்லுங்கள், ஆயுத போராட்டத்தை ஆயுதங்கள் கையிலிடுங்கள் என்று செய்தி தான் செல்வதாக இருக்கும் நினைக்கின்றேன். ஆகவே தமிழ் மக்களை பார்த்து பிரிவினைக்கு செல்லுங்கள், ஆயுத போராட்டத்தை முன்னெடுங்கள் என்று கூறி அன்று இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளுக்கு நாங்கள் ஆதரவு அளித்து மறைமுகமாக அவர்கள் உற்சாகப்படுத்தும் செயல்பாடாக இருந்துவிடக்கூட நினைக்கின்றன. ஆகவே இந்த செயல்பாட்டை பொறுப்பட செய்ய வேண்டும். இதை சில சில சாதாரண சில அடிப்படை வைத்துக்கொண்டு குழப்புவதற்காக நாங்கள் முற்படக்கூடாது நினைக்கின்றேன் என்றால் குழப்பது மூலமாக இந்த அருமையான சந்தர்ப்பத்தை, இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை கைவிட வேண்டிய நிலவு ஏற்படும் நினைக்கின்றேன். அதை வந்துவிடக்கூடாது. ஆகவே திஸ் சிச்சுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி வெல் யூஸ்ட், வெல் அண்டர்ஸ்டுட் பை தி பார்ட்டிஸ் சிங்கிள் பீப்பிள் தி சவுத் ஐ பிலீவ் சோ. நாட் ஓன்லி தி கவர்மெண்ட், ஈவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹவ் காட் டுடே டு சென்ட் எ கிளியர் கரெக்ட் மெசேஜ் டு தி பீப்பிள் ஆஃப் தி நார்த் ஈஸ்ட் இன் பர்டிகுலர் அண்ட் தமிழ் பீப்பிள் இன் ஜெனரல். ஐ பிலீவ். தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச்.